ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் உடைய பொது தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ 15 கொஸ்டின் தான், சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர். ஆப்ஷன் பி சரியான விடை, தந்தை பெரியார். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். ஆன்சர் பொறை. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். ஆப்ஷன் டி சரியான விடை. செம்மொழி பிரித்தெழுத கிடைப்பது, செம்மை கூட்டல் மொழி. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, உயிர்மை, ஆயுதம், உயிர் அளபெடை, ஒற்ற அளபெடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குருக்கம், ஔகார குருக்கம், மகர குருக்கம், ஆயுத குருக்கம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள மற்றது, தள்ளினும் தள்ளாமை நீர்த்தது. இந்த குறளுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, உயர்வை பற்றியே எப்போதும் நினைக்க வேண்டும். உயர்வு கை கூடாவிட்டாலும் உயர்வு பற்றிய எண்ணத்தை கைவிட்டுவிடக் கூடாது. அடுத்த கொஸ்டின், பெருமை கூட்டல் பானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பி சரியான விடை, பெருவானம். பொன்னியின் செல்வம் என்ற நாவலை எழுதியவர் யார்? கல்கி. ஆப்ஷன் டி சரியான விடை. மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர், ஆன்சர் சி தலை சாத்தனார். ஆப்ஷன் பி சரியான விடை. தீரா இரும்பை தருவது எது? ஆன்சர் ஆராயாமை, ஐயப்படுதல். அடுத்த கொஸ்டின், சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர்? ஆன்சர் சச்சிதானந்தன். ஆப்ஷன் சி சரியான விடை. கம்பர் தாம் இயற்றிய காவியத்திற்கு இட்ட பெயர்? ஆப்ஷன் பி சரியான விடை, ராம அவதாரம். அடுத்த கொஸ்டின், சாகித்ய அகாடமி விருது பெற்ற கீராவின் நூல் எது? ஆன்சர் கோபாலபுரத்து மக்கள். ஆப்ஷன் ஏ சரியான விடை. விசனம் சொல் தரும் பொருள் யாது? விசனம் அப்படின்னா கவலை. ஆப்ஷன் சி சரியான விடை. கொஸ்டின் 29, கீழ்கண்டவற்றுள் ஆண்டாளின் படைப்பு எது? ஆப்ஷன் டி சரியான விடை, நாச்சியார் திருமொழி. அடுத்த கொஸ்டின், பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன், பசியுனால் இழைத்தே. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? அந்த நூல் பார்த்தீங்கன்னா, திருவற்பாளருக்கு திருவற்பாவை இயற்றியவர் ராமலிங்க அடிகள். ஆப்ஷன் டி சரியான விடை. 15 கொஸ்டின் தேர முடியுது. இந்த 15 கொஸ்டின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கான கூடுதல் வினா, தமிழ் முதல் அகராதி எது? அடுத்த கொஸ்டின், பூக்கள் இடம்பெறும் புறத்திணைகள். இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.